Hello, welcome back to our channel DigiLife. In this video, we will see the most requested recipe. We will see the healthy way of making brownie. So in the brownie la vandu namba maida use panna porudilla and white sugar use panna porudilla adukku badhila vandu wheat and nattu sakkara use panna porom. So in the healthy brownie eppadi pandrathu abingiradha paakalam. First brownie pandrathukku theviyana porutkal paathiralam. 100 gram room temperature irukkira butter, 100 gram chocolate, adu milk chocolate or dark chocolate edhuvenala eduthukalam. Na dairy milk chocolate dhaan eduthirken. Appo 1/2 teaspoon baking powder, 2 முட்டை, அதுவும் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், just a pinch of salt, 1/2 கப் வீட் ஃப்ளவர், 1/2 கப் வந்து கோகோ பவுடர், 1/2 கப் நாட்டு சக்கரை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா 1/4 கப் வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நம்ம ப்ரவுனி பண்றதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம பேக் பண்ண போற கேக் பேன் எடுத்துட்டு அது மேல வந்து பார்ச்மென்ட் பேப்பர் வந்து லைன் இன் பண்ணி வச்சிரலாம். The parchment paper side எல்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டோம்னா finally bake பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேக்க லிஃப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம லைன் இன் பண்ணி வெச்சிரலாம். Next வந்து butter and அந்த chocolate வந்து நம்ம 1 minute ovenல வந்து heat பண்ணி melt பண்ண போறோம். சோ அந்த heat பண்றப்ப நடுவுல நடுவுல ஒரு 20 seconds once வந்து எடுத்து பாத்துக்கோங்க. பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் அவரில் வச்சா போதும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஜெல் ஆயிரும். அப்புறம் அதில் வந்து நம்ம சுகர் வந்து கலந்துடுறோம். கொஞ்சம் பட்டர் சூடாக இருக்கிறப்பவே சுகர் நம்ம கலந்தோம் அப்படின்னா சுகர் ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அப்புறம் ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு சூடெலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு விஸ்கை கொடுத்துட்றோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற எக்கை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வந்து சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லாவே விஸ்க் பண்ணணும், அதுதான் அந்த மேலே அந்த ஷைனி ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் இல்லை அப்படின்னாலுமே வந்து நம்ம நார்மல் விஸ்கர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கையிலேயே ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பீட்டர்னால் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும், மேலே வந்து அந்த ஃப்ராத்தி ஃபினிஷ் வரணும். இந்தளவுக்கு நல்லா ஃப்ராத்தியாக வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வீட் ஃப்ளவர், கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா ஜஸ்ட் a பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஜென்ட்ரலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு சீவ் பண்ணி இந்த பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொக்கோ பவுடரில் எப்பயுமே இந்த மாதிரி லம்ஸாக ஃபார்ம் ஆகும் அண்ட் வீட் பவுடர்லேயும் சம் டஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சீவ் பண்ணி ஆட் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்பேட்சில் எடுத்துகிட்டு ஜென்டலாக வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ கட் பண்ணி அப்படி ஃபோல்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். கேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஜென்டலாக நான் வந்து கலந்து மட்டும்தான் விட்டுறேன். ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஸ்பேட்சில் வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் சேம் மில்க் சாக்லேட், டெய்ரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உள்ளே வந்து சாக்லேட்டியாக இருக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன். இதை வந்து ஒரு சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் வீட் ஃப்ளவரில் கோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து கீழே போய் செட்டில் ஆகாது பேக் பண்ணுறப்போ. இல்லைன்னா இன்கேஸ் கோட் பண்ணல அப்படின்னா அது பாட்டம் சர்ஃபேஸில் போய் செட்டில் ஆயிரும். ஸோ சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் தான். நீங்கள் நடுவில் சாக்லேட்ஸ்க்கு பதிலாக வந்து இன்கேஸ் க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்ச கேக் டீனில் வந்து நம்ம இந்த பேட்டரை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்பேட்சலாக வச்சு ஈவனாக வந்து அந்த டின்னில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம ஒரு டேப் மாதிரி பண்ணணும். ஸோ டேப் பண்ணோம்னா அந்த ஏர் பபிள்ஸ் நடுவில் இருக்கிறது எல்லாமே செட்டில் அவுட் ஆயிரும். தென் ஃபைனலாக இந்த சாக்கோ சிப்ஸ் வச்சு நம்ம மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறோம். இன்கேஸ் டாப்பிங்ஸை நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து 180°C வச்சு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கு அவனில் வந்து 180°C வச்சுட்டு ஒரு 25-30 minutes எடுக்கும் பேக் ஆகுறதுக்கு. ஸோ பேக்கிங் டைம் வந்து ஒவ்வொரு அவனுக்கும் அண்ட் பேஸ்ட் ஆன் த கேக் டின் நம்ம எதை எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் டிஃபர் ஆகும். ஸோ 23 minutes நீங்கள் வந்து எடுத்து ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ப்ரௌனிக்கு வந்து நீங்கள் எடுத்து செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூத்பிக்கில் பிக் பண்ணிங்கன்னா இட் ஷுட் நாட் கம் அவுட் க்ளீன். கொஞ்சம் வந்து ஒட்டிட்டு வந்தால் தான் வந்து அந்த மாய்ஸ்சியாக இருக்கும். எனக்கு வந்து ப்ரௌனி 25 minutes பேக் ஆச்சு. ஸோ அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூல்டவுன் ஆக விடுங்க. கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த கேக் டென்லேருந்து நம்ம எடுத்து வச்சு ஸ்லைசஸ் போட்டுடலாம். ஸோ ஒரு பீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் சென்டரில் நம்ம போட்டு சாக்லேட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி அவ்வளோ ஃபச்சியாக இருக்கும். அவ்வளோதான், ப்ரௌனி ரெடி. ஸோ ஹெல்த்தியான ப்ரௌனி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த பிக்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு வாட்ச் தட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் யூ ஹேவ் கிவன் ஃபார் மை வீடியோ சோ ஃபார். இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ, பை.